வணக்கம் ஜென்சல் வினோத் ஃப்ரம் ஃபார்ம் டு ஹோம் மாம்ஸ் ப்ராமிஸ் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து எ வெரி குவிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஃபார் தைராய்டு இஷ்யூஸ் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் வந்து தைராய்டு பற்றி நீங்கள் ஏதாவது பேச முடியுமா தைராய்டு வந்து நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் பேசினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்ததால் இந்த வீடியோவில் தைராய்டுக்கு ஒரு ரொம்ப குவிக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்லலாம் அப்படின்ட்டு ஐ டிசைடட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு அப்படின்றது வந்து நம்ம நெக்கில் இருக்கிற ஒரு கிளாண்ட் பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் ஸோ தைராய்டிலிருந்து நமக்கு செக்ரீட் ஆகிற T3 T4 அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசமாக இருக்கட்டும் ஃபேட் பர்னிங் மெக்கானிசமாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஹெல்தி லிவிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான ஒரு விஷயம் வந்து அந்த தைராய்டிலேருந்து செக்ரீட் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக செக்ரீட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து தைராய்டு லெவல்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது நம்ம தைராய்டு கிளாண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்லக்கிஷ் ஆகுது அண்ட் அது வந்து ப்ராப்பராக அதோட ஆப்ரேஷனை வந்து பண்ணாமல் போயிடுது ஸோ இப்போ வந்து எப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் என்ன நிறைய பேர் வந்து நிறைய வீட்டில் வந்து அந்த சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டால்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸோ இதெல்லாம் வந்து இப்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இதெல்லாம் இல்லை அந்த டைம் வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸும் இல்லை பட் இப்போது அந்த வெஜிடபிள் ஆயில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை கார்ன் ஆயிலாக இருக்கட்டும் ரைஸ் பிரான் ஆயிலாக இருக்கட்டும் டால்டா மாதிரி திங்ஸாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஸோ இந்த ஃபேட்டி இதில் இருக்கிற ஃபேட்டி செயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ண விடாது இட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஒர்க்கிங் ஆஃப் ஆர் தைராய்டு கிளாண்ட் ஸோ இந்த ஆயில்ஸ் வந்து பிளேஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அலாமிங் இன்க்ரீஸ் ஆஃப் தைராய்டு லெவல்ஸ் தைராய்டு ரிலேட்டட் டிசீசஸ் இன் பீப்புள் டுடே ஸோ இந்த எப்போ நம்ம இந்த வெஜிடபிள் ஆயிலை யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த தைராய்டு இஷ்யூஸ் வந்து நேச்சுரலாக நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இந்த ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகனட் ஆயில் ஸோ கோகனட் ஆயில்னு சொல்லும்போது ரிஃபைண்ட் கோகனட் ஆயில் கிடையாது நமக்கு வந்து அன்ரிஃபைண்ட் கோகனட் ஆயில் அதாவது கோல்ட் பிரஸ்ட் செக்கில் ஆட்டின எண்ணெய் சொல்கிறோம் இல்லையா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் அப்படின்ட்டு நிறைய கைப்பெல்லாம் கிடைக்குது இல்லையா ஸோ அந்த மரச்செக்கு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது அண்ட் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பெஸ்ட் எவர் ஃபேட் யூ கேன் ஆஃபர் யுவர் பாடி தேங்காய் எண்ணெயில் ஒரு 50% ஆஃப் த ஃபேட் வந்து இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் லாரிக் ஆசிட் வந்து நம்ம உடம்புல உள்ளே போகும்போது இட் கெட் கன்வெர்ட்ஸ் இன் டு மோனோலாரின் விச் இஸ் அ வெரி வெரி குட் விச் இஸ் வெரி குட் ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கோகோனட் ஆயிலில் இருக்கிற ஃபேட்டி செயின் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இன் சச் அ வே தட் இட் டசன்ட் இன்டர்ஃபியர் வித் அவர் தைராய்டு கிளாண்ட் ஸோ மற்ற பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் கார்ன் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸில் இருக்கிற ஃபேட்டி செயின் இன்டர்ஃபியர்ஸ் வித் அ தைராய்டு கிளாண்ட் அண்ட் மேக்ஸ் அ தைராய்டு கிளாண்ட் ஸ்லக்கிஷ் அண்ட் ஸ்லோ பட் கோகோனட் ஆயிலில் இருக்கிற ஃபேட்டி செயின் இஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் இட் டசன்ட் இன்டர்ஃபியர் வித் அவர் தைராய்டு கிளாண்ட் ஸோ நம்ம கோகோனட் ஆயில் சமையலில் சேர்த்துக்கும் போது நம்ம தைராய்டு வந்து ரொம்ப தைராய்டு லெவல்ஸ் ரொம்ப சீக்கிரமாக நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை ஸோ எப்போவுமே ரிமெம்பர் தேட் இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயில்ஸ் ஹைலி ப்ராசஸ் oils, refined oils, இது எல்லாமே வந்து வெரி வெரி பேட் ஃபார் அஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ இந்த மாதிரி நம்ம ஆன்சஸ்டர்ஸ் யூஸ் பண்ண விஷயத்தை விட்டுட்டு எப்போ இந்த மாதிரி பேக் ஃபுட்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து எப்போ நம்ம அட்ராக்ட் ஆகி இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ தான் இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம மறந்துடவே கூடாது ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் அண்ட் கீ கோகோனட் ஆயில் அண்ட் கீ ஆர் த பெஸ்ட் ஆஃப் ஃபேட்ஸ் யூ கேன் ஃபார் யுவர் பாடி ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 months கண்டினியூஸாக கோகோனட் ஆயிலில் குக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி பியூட்டிஃபுல்லி சீ தட் யுவர் தைராய்டு லெவல்ஸ் கெட்ஸ் கண்ட்ரோல்ட் இன் அ நேச்சுரல் வே ஸோ இதை விட ஈஸியான ஆப்ஷன் இதை விட ஈஸியாக சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இதை விட ரொம்ப ஈஸியாக தைராய்டை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இந்த எப்போவுமே வந்து believe that we are the best healer namakku vande nama body understand panni adukku enna requirement o adha nama kuduka aarambikkum bodhu namakku endha disease o illa endha side effects o vande adanalae vara poradilla so adanalae start using coconut oil for cooking regularly on a regular basis coconut oil most of the times use pannikalam for a change you can use ghee also so andha maadhiri neenga use pannumbodhu natural ave unga thyroid levels vande control aagradha neenga paakalam so let us start from us and unavi marindagattum nandri vanakkam.